ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்த ஹோம்மேட் ட்ரிங்க் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட் கவர், இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும்ல, அந்த கவர் எடுத்திருக்கேன். அந்த டேப்லெட் கவரோட ஓரத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய விரல் அளவு வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அந்த இதில் நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். தென் கையில் கூட நான் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டேன். இப்போது கரெக்டாக இருக்கிற அளவு நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபெல் பாண்ட் யூஸ் பண்ணி நான் அந்த கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஒட்டிக்க போகிறேன். ரெண்டு சைடுமே நான் வந்து ஃபெல் பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எப்பயுமே ஃபெல் பாண்ட் அப்ளை பண்ணணும், ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த லிப்ஸ்டிக்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கூட நான் கையில் இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் அந்த ஒட்டின இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரியல் சில்வர் ரிங் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ரிங்கை நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ ஸ்டோன் ஒட்டின் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அது கூட பார்க்க அழகாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபெல் பாண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட உள்ள ஸ்டோனை வந்து நான் மேலே ஒட்டிக்கிட்டேன். கிராஃப்ட் பண்ணுற எல்லாருமே இந்த ஃபெல் பாண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஹாட் க்ளூ வச்சுருந்தாலும் இது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டேப்லெட் கவர் ஒட்டுறதுக்கு வந்து நான் எல்லா க்ளூவுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹாட் க்ளூ, ஃபெவிகால் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை, ஒட்டலை. இதுதான் வந்து எனக்கு ஒட்டுச்சு, சீக்கிரமே ஒட்டிக்குச்சு. ஸோ இப்போது இந்த ஃபெவி பாண்ட் இல்லாதவங்க இப்போ உடனே எங்களுக்கு ரிங் பண்ணணும்னு இதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து செல்லோ டேப் இருக்குல்ல, அந்த செல்லோ டேப்பை வந்து எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா இது ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். ஓகே, நான் இன்னொரு டிசைன் கூட, ரிங் டிசைன் கூட நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டேப்லெட் கவர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ரெண்டாக. தென் வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு இதாக கட் பண்ணோம்ல, ஒரு இதை வந்து இந்த மாதிரி சைடாக நான் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு 10 செகண்ட் பிடிச்சோன்னே நல்லா ஒட்டிக்கிறோம். தென் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கிடைக்கும். தென் எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். தென் நம்ம பண்ணி வச்சதை ரிங் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 4 டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது பிளைனாக ஒன்று, தென் வந்து ஒரு கலர் ஸ்டோன் ஒட்டின மாதிரி ஒரு ரிங்கு, தென் வந்து ஒரு ட்விஸ்ட்டு பண்ண மாதிரி ஒரு டிசைனு, அப்புறம் வந்து ஒயிட் ஸ்டோன் மட்டும் ஒட்டினா ஒரு ரிங்கு. எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ரிங் மேக் பண்ணிட்டோம், ஈஸியாக மேக் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து தென் இந்த ரிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி கிராஃப்ட் ஒன்று நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.